ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்பெஷல்ல, கண்டிப்பா இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. அதான் கடலோர பண்ணை வீட்டில் புதுமண தம்பதி சிவா சுருதி தற்கொலை. அவர்கள் தற்கொலையில் ஒரு அமானுஷம் இருப்பதாக சுற்று வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கடலோர பண்ணை வீடுகளில் இது போன்ற தற்கொலை சம்பவங்கள் பெருகி கொண்டே வருகின்றன. காதலர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் எடுத்த முடிவா, அல்லது அந்த பண்ணை வீடுகளில் நிறைந்திருக்கும் அமானுஷ்யங்களா? அந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த வீடுகளை பற்றி ஒரு தொகுப்பு.
மிஸ்டர் ஜானாபிரகாம். எஸ் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் 5 லைக்ஸ் மேலே தாண்ட மாட்டேங்குது. தயவுசெய்து இன்றைக்கே நீ செத்துடுறான். இவெல்லாம் நிச்சயமாக தற்கொலையால் தான் சாவான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்போம். எவ்வளோ ஒவ்வொன்றாலும் 6 பேக்கே வர மாட்டேங்குதுங்க. பஸ் நீங்கள் தற்கொலையை பற்றி அதான் கல்யாணம் பண்ணு பாஸ். ஆட்டோவில் ஏறி உட்காந்து நீ ஏசி போட சொல்கிறாங்கப்பா. 9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி சாவடிக்கிறாங்கண்ணா. என்னண்ட வந்து ஜாமீன் கேட்குறாங்கப்பா. ஒரு மொக்க பொண்ணு கூட என்னை பார்க்க மாட்டேது, லவ் பண்ண மாட்டேது. என்ன பாஸ் சா பொண்டாடிக்கு ஃபோன் பண்ணப்பா, வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்கப்பா. இவங்க எல்லாம் சாகுறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த வேர்ல்ட்லயே ஜேம்ஸ் கேமரூனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் தான். அவரை மாதிரி எனக்கு பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா வாய்ப்பு கிடைக்காம கிடைச்சு என்னால இந்த படம் தான் எடுக்க முடிச்சு. தமிழ் சினிமா இந்த ஜேம்ஸ் குமரனை இழந்துருச்சு. என்னோட சாவுக்கு இந்த மொத்த உலகமே காரணம். அட பாவிகளா, சன்னிலியன் கூட போட்டோ எடுத்து போட்டு போக கூட இவ்வளவு லைக்ஸ் போடலையாடா. சாக போறேன்னு சொன்னது லைக்ஸ் அள்ளி குட்டிருக்கீங்கடா. எங்கடா இருக்கீங்க நீங்கெல்லாம்? நான் மிஸ்டர் கதிர், ரொம்ப யோசிக்கிறீங்க. தப்பு மச்சி, ரொம்ப யோசிச்சா மனசு மாறிடும். பி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிறோம். டே, நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நிஷா, மீட் மை ஃப்ரெண்ட் கதிர், ஷேக் ஹேண்ட் கொடுறான். சாக போகிறேன் உங்களுக்கு ஷேக் ஹேண்ட். எதுக்கு சாக போகும்போது? அதுவும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. சந்தோஷமாக இல்லைன்னா சாகவே போகிறோம். எக்ஸாக்ட்லி, சந்தோஷமாக இருந்தால் நாம என்ன சாக போகிறோம். நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி சூசைட் தாண்டா. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? அந்த ராட்சசியை நினச்சாலே இந்த செகண்டே செத்துடலாம் போல இருக்கடா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சாவி இவ்வளோ லேட் ஆகக்கூடாது. என்னை புதைச்சே 1 மாதம் ஆயிருக்கணும். நிஷா, ஒரு விஷயம் தள்ளி போதுனா அது நல்லது தான். அன்னைக்கே இது நடந்துருந்தா இத்து போன வீட்டில் நீ செத்து போயிருப்ப. பட் இன்னைக்கு அண்ணன் உனக்காக பீச் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கண்டா. எப்படி என் பிளானு? அங்கே அம்சமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் அப்பீட் ஆகி ரிப்பீட்டாக அந்த வீட்டுக்குள்ளே பேயா சுற்றுறோம். வரவேன் போகிறவனெல்லாம் கட்டிச்சு குதறோம். டோன்ட் வரி, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பேய்களோட தான். ஓகே, கம், லெட்ஸ் கோ ஃபார் தி ஷாப்பிங். சாவ போகிற நேரத்தில் எதுக்குடா ஷாப்பிங்? உயிர் போனால் உடனே போயிடுமா? ஏதாவது வேணும் இல்லை? என்னப்பா 3 பேர் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்றீங்க? எல்லாரும் கன்னியாகுமரி டூர் போலான்னு இருக்கேன் சார். அதான் சோட்டு சிப்பி கண்ணாடிலாம் வாங்கிட்டு இருக்கான். ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. இதுல எல்லாத்துல சீக்கிரமா அதுல உயிர் போவோம்னு. ஏண்டா இதுல என்னைய கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? வர்றவங்களா? எனக்கு நீ ஒரு கண்ணத்துல அரைஞ்சேனா மறு கண்ணத்தையும் காட்டு வேண்டானா? நிஜமா தான் சொல்றிய? நிஜமா தான்டா சொல்றேன்.
என்ன சொல்ல போறன்னு தெரியும். தற்கொலை ஒரு கோலத்தனம், கஷ்டத்தை எதிர்த்து தப்ப தள்ளி போட்டுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் தானே சொல்ல போற. அப்படின்னு யாரா சொன்னா? நாங்களே சூசைட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். வெல்கம் டு தி சாவு சங்கம். யுவர் குட் நேம் அதிசயராஜ். மேட்ச் ஆகலையே. ஐ நோ. சரி, அதை விடு. மே ஐ நோ யுவர் டெத் ரீசன்? 272 பேர் கூட ஒரு மலேசிய விமானம் காணாம போச்சு. ஆமா, அதே மாதிரியே மனசும் காணாம ஆச்சு. யார் இந்த புது டியூ? இவன் என்ன பண்றாங்க? ஜீப் பண்ணி வந்தவன் தான் நீ. ஐ அம் அதிசயராஜ் ஃப்ரம் யுகே. தள்ளி நின்னு பேசுற. காண்டு பிடிச்சவன். யுகேனா என்ன? உறையூர் குப்பம். சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் மாமா பொண்ணு நான் டிவியில வந்தா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டா. அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா அது நடக்கவே இல்லை. தட்ஸ் வே ஐ அம் ட்ரைங் சூசைட். ஆமா, கழுத்துல என்னடா கேமரா? செல்ஃபி ப்ரோ. நான் சாகுறத நானே ஷூட் பண்ணி ஏதாவது டிவியில வந்துச்சுன்னா அதை அவ பாப்பா இல்லையா? அது போதும் எனக்கு, அது போதும். அப்போ உனக்கு பிரியாணி வேணாமா? வேணும். சிக்கன் பிரியாணியா? சொல்லுங்க மச்சி. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரோசி பிரியாணி அப்படி தாண்டா இருக்கும். மூடி தின்னு. அடுத்து நாம எங்க எப்போ எப்படி சாக போறோம்? பக்கத்துல தான். இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், இப்போ சாக போறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க, ஜாலியா சாக போறோம். டேய் புல்டாக் ஓடி வந்துடா. பதறாத, உங்க ஓனர் பின் சொல்லியிருந்தாருல, மூணு கெஸ்ட் வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி நல்லா பார்த்துக்கோன்னு. ஆமா, அது நாங்கள் தான். நீங்கள் நாலு பேர் வந்திருக்கீங்களே, நான்லாம் உங்களை விட மாட்டேன். நாலு பேரா? மூணு பேர் தானே இருக்கும். மூணு பேரா? நான் ஒன்று, இந்த பொண்ணு ஒன்று, அவன். அப்போ நாலாவது அவன் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறானா? கதிரு, இவங்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இவ மூஞ்சி ரொம்ப நேரம் பாக்காதீங்க, ரத்தங்கிக்கு செத்துறீங்க. பத்த பயமா தான்டா இருக்கு. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் மூணு பேர் செத்துருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான், தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான், தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்கறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்த புரட்டா சாப்பிட்டான், இதோ இங்கதான் ஒருத்த சாப்பிட்ட புரட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட, நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் செட்ட மாட்டி விட்டவங்க. நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேக்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரையும் தங்க வச்சு என்ன, அதுக்கப்புறம் இந்த வீட்டை ஏழுக்குள் ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த?
சின்ன ராஜா எப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி, இருட்டுக்கு என்ன அங்கிட்டு கிட்டமா தேடிட்டு இருந்த? கேண்டீல் தேடிட்டு இருந்தியா? அந்த லெப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய, ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டாடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. இருட்டுக்குள்ள உட்னு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா கால்ல விழுராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். பேய் கூட பேசுவானா? அப்போ இங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன, மூணு பேர் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல ரெண்டு சொறி நாய் இருக்குது, பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல கெட்ட பப்பா இருக்கு, கண்ணுல பூ விழுந்துருக்கு, டாக்டர் காட்டின அறிவேணா, போட போட போட, கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நடவே, போட போட போட. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. நெத்தியில சுருட்ட முடி, கரும முடிச்சவனே, இத போட்டு ஏண்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. You are the compounder? No, I am carpenter. நான் கூட கழுத மீக்கிறேன். Thank you, thank you. இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்க இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா, நான் செத்தது வேஸ்ட் ஆரம்பில எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. பாத்ரூம்ல இருக்க பள்ளி செத்துற போற அப்பா. போயிரு போயிரு போயிரு, மூஞ்சிலே முடிக்காது. இவ்வளவு நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையா இருந்துச்சு, ஆனா இப்ப வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க. நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்திருக்கவங்களை பார்த்தா இங்கே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேரு? நாலு பேரு. இல்ல இல்ல இல்ல, மூணு பேரு. அவனுங்க நாலு பேரும் மூணு பேரும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும். எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி தான் போயிட்டு இருக்கு. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, இங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஐயோ டேய், கேட்டரா பேசிட்டு இருந்த? ஒன்றும் இல்லாமச்சு, ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, பவர் ஸ்டார் டேட்ஸ் இருக்கு, அவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணுறேன்னு கேட்டார். சாரி சார், அதுக்கு தற்கொலையே பெட்டர்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன் பார்த்தாலும் மூஞ்சி டல்லாகவே வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? சார், உங்கள் மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குதான், எதையோ பெருசாக இழந்த மாதிரி. ஹலோ, அவன் இப்போ தான் இப்படி இருக்கான். காலே விட்றா, இவர்களை எங்கடா புரிய போகுது? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா. அப்படி என்னப்பா எல்லா பொண்ணு பற்றியும் நீ தெரிஞ்சுக்கிட்ட? வச்ச வேலை எல்லாம் தாரு மாறுடா, மிஞ்ச ஆளு யாருடா, சிந்தி மோதத தேடி மச்சமா எடுத்த சரபதி வேற லெவலு. முன் வச்ச காலை வைக்க இங்க நேரம் இல்ல, கை கொடுத்து தூக்கி விட யாரும் தேவையில்ல. நேருக்கு நேரம் முன்னாடி சின்ன பிள்ளை, இது வேற சத்தம் இல்ல, அத்தங்கம் இருக்குல்ல. மச்சி,
இப்போ ஒரு பொண்ணு வந்து பாடுவா பாரு, செம்மையா இருக்கு. பாடு. ஓ பியாரி பாடி போரே பம்பனாரி நீதான் நகமா கூட்டு வந்த பாடுறன்னு இருமச்சி, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் குடுறா, தயவு செய்துடா, நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கண்டா. ஏமா வந்து தொலை பாடு. அன்பே அன்பே என் கண்ணு தெரியலடா, பின்றடா. அன்பே நான் சுவாதியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அன்னைக்கு விழுந்துட்டேன். என் லைஃப்ல இருந்த காதல் எல்லாமே என் கிட்டார் மேல மட்டும்தான். அவனை பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டையும் அன்பே அன்பே எனக்காகவே பாடின மாதிரி இருந்தது, அவ்வளோ பிடிக்கும். சுவாதியை லவ் பண்ணுறியா நீ? ஆமாம். சுவாதிக்கு என்ன சரியில்லை மச்சான், அவ சரியில்லைண்ணா, எனக்கு புரியல. ஐட்டண்டா அவ, டே இன்னொரு வார்த்தை அவளை பற்றி பேசாத. உனக்கு தெரியலடா அவளை பற்றி, எனக்கு எல்லாமே அவ தான்டா, நல்ல பொண்ணுடா அவ.
ஸ்ட்ரீட். கடைசியில் அது கனவாவே போயிருச்சு. என்னால் வேற வேலைக்கெல்லாம் போக முடியாது மச்சி. உனக்கே தெரியும் வீட்டோட நிலைமை. அவங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பலடா. வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான்டா சந்தோஷமாக இருந்திருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்காக கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம்டா. உனக்கு வேணாம் நான் சொல்லி இப்பயே குடிச்சிடலாம். டே மாப்பிள, கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. இதான் நடந்துச்சு. சரி நீ சொல்லு. நானும் எங்கள் அக்காவும் ஒரே அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தோம். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் அக்கா ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்துட்டு இருந்தான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் அக்காவும் மாமாவும் சேர்ந்து அவங்க வேலை செஞ்ச உணர்கிட்டயே ஏதோ பொருளை திருடிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இவங்க தான் திருடினாங்கன்னு தெரிஞ்ச அந்த ஓனர் என்னை கண்டுபிடிச்சு, அவங்க எடுத்துகிட்டு போன பொருளுக்கு நீ தான் பொறுப்பு, ஒன்று பொருளை கொடு இல்லை என் கூட படுன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணார். இதுக்கு மேலே வாழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், அவங்க அக்கா மாமா பண்ண தப்புக்கு இவன் என்னடா பண்ணுவா? டேய், என்னடா ஏன்ட்ட கேட்டுட்ருக்க? அவட்ட போய் கேள்றா. சின்ன பொண்ணுறா அவ, அவளுக்கு என்னடா தெரியும்? நாம தான்டா புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும். ஆமாடா, நான் போய் தற்கொலை பண்ணிக்காம சொன்ன உடனே ஓகே குமரன் தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப்னு உடனே பிளானை ட்ராப் பண்ணிடுவாளா? அவளை விடு, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தற்கொலை பண்ணிக்காதுன்னு. நீ கேப்பியா? மாட்டேல்ல. ம், நீ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறனால வேணா ஒன்று செய்யலாம். ஒரு மூணு நாளைக்கு தற்கொலையை போஸ்ட்பான் பண்ணலாம். அதுக்குள்ளே அவளை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம சந்தோஷமாக செத்து போயிடலாம். என்ன சொல்கிற? ஐயே, என்னெல்லாம் மூணு நாளாக வெயிட் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. பா, நீ தானப்பா சொன்ன சின்ன பொண்ணு ஸ்வீட் கேர்ள்னு. நாம் செத்து போனதுக்கப்புறம் அவள் தனியாக இருப்பா. அதுக்கப்புறம் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா? அவள் மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் உத்து பாடுறா. டே மச்சி, அவள் அழுதுட்டுருக்காடா. முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா, போடா. மூணு நாள் போஸ்ட் பாண்டு இல்லை போஸ்ட் மட்டம் பார்த்துக்க. நிஷா, அட்டடடடடா, பின்னிட்டமா பின்னிட்ட. ஹெட்ஸ் ஆஃப் டு யூ, ஹெட்ஸ் ஆஃப் டு யூ. பின்ன
நிஷா இல்ல சரிடா செல்லம், ஒரு கதை ஒண்ணு சொன்னிய, யாரோட கதைடாம அது? அண்ணே பீசா படம் பார்த்தது இல்லையா? ஆமா, அதான் எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா. சூப்பர். சரி அதை விடுங்கண்ணா, மூணு நாள் சூசைட் போஸ்ட்போன் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டானா? நாங்க யாரு பக்கா பிளான் செஞ்சுட்டோம்ல. பாக்குறேன் மூஞ்ச மொத்த மாட்டு. இதுக்கு மேல என்னோட ஃபீலிங் கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. ரொம்ப அதிகமா இருக்குமா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, கண்டுபிடிச்சிருவா போ. நான் கதிர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். எங்க அப்பா கிட்ட மூணு வாரம் டூர் போறேன்னு கப்சா விட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் மூணு நாள் போகலன்னா எங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. ஐயோ பாத்துக்கிட்டே இருக்கம்மா, கண்டினியூ பண்ணுமா? நான் தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னே. மத்தியானம் பிரியாணி எப்படிமா இருந்துச்சு? ஐயோ பிரியாணி செம்ம மொக்கையா இருந்துச்சுண்ணா. நைட்டுக்கு பீட்சாவும் ஆட்டுக்கால் பாயாவும் சொல்லிருங்கண்ணா. ரொம்ப கேவலமான காம்பினேஷன் ஆயிருக்கேம்மா. இதை திங்கிறதுக்கே சத்தம் கொடுத்து செத்துடலாமே. இதுக்கு மேல நான் நின்னேனா எனக்கு திருப்பி திருப்பா வந்துடும். நான் கிளம்புறேம்மா. அண்ணா என்னம்மா, அது கூட ஒரு பெப்சியும் சேர்த்து சொல்லிடுங்கண்ணா. பாயா பீசா பெப்சி. வரேம்மா. டேய் மூணு நாள் போஸ்ட்போன் பண்ண ஒத்துக்கிட்டாலடா? இல்லடா, ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒத்துக்கிட்டா? அதுக்கு ஒரு காரணம் சொன்னா பாரு, அதான் மச்சி சாக் ஆயிடுச்சு. அப்படி என்னடா சொன்னா? எனக்காகலாம் ஒத்துக்க முடியாதான். கதிர்க்காக வேணா ஒத்துக்கிறேன்னு சொன்னான். டேய் அவ ஏண்டா எனக்காகலாம் ஃபீல் பண்ணுறா? சின்ன பொண்ணு, உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ். விடுமுச்சி, சும்மா விளையாடாதரா. நான் ஏண்டா விளையாடுறேன்? உன் கதையை கேட்டால அதான் ஃபீல் ஆயிட்டா. மூணே நாலு எப்படி நம்ம சாக போகிறோம், ஒரு பொண்ணோட லைஃபை காப்பாற்றின மாதிரியாவது இருக்கும். என்னவோ போ, மூணு நாள் தான், அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. எப்படியாவது பேசி அவளை அமுச்சு வச்சிரு. நீ போ மச்சி, எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா படுத்துங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ போ போ, போயிட்டே இரு மச்சி, போ. மெரசலாயிட்டேன் எல்லாத்தையும் கேட்டேன். ஏன் என் கட்டுடல் மேனியை கட் பண்ணி வித்து காசாக்கத்தானே? இது கட்டுடல் மேனி இல்லடா, காட்டெருமை மேனி. ஒரு ரூபாயா வாங்க மாட்டேன். கலாச்சது போதும், எப்போ சாகுறோம்? நாங்கள் மூணு நாள் கழிச்சா சாக போகிறோம், நீ எப்போ வேணாலும் செத்துக்க. த்ரீ டேஸில் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்மா? ஒருவேளை நாங்கள் சாகலைன்னா நானே உன்னை விஷத்தை வச்சு கொண்டுடுறேன். டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப். நீ புரியலை? கையேறான்னு இங்கிலீஷில் சொன்ன. ஓ தேங்க்யூ. என்ன சர்வர் மரியா இருக்கு, நீயே போய் குற. இவங்க காபிக்கு நாங்க பிஸ்கட்டா போடா. கதிரி காப்பியை போட்டுட்டான், காதலில் விழுந்துட்டான்.
என்னடா மூணு நாள் அவளை மாத்திரன்னு நீ மாறிட்ட போல இருக்கு. கொஞ்சம் க்ளோஸாக பழகிட்டாலே லவ் தானா? உன் கேரக்டர் என்ன அவ்வளோ வீக்கா? உன் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நிஷாக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பற்றி அவ்வளோ கேவலமாக நினைப்பா. காஃபி போட்டு கொடுத்தா கவுந்துருவாளா? அறிவு கெட்டவனே. ஒரு முடிவு எடுத்தால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். போய் வந்த வேலையை பாரு. இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, பிளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன், இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. இப்ப நானு அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு, இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. இவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். வேண்டுமானால் டிராவல்ஸ் ஓனரும் நான் பேசிக் கொள்கிறேன். அவர்கள் பயங்கர பயந்தாங்குழியா இருக்கிறாங்க, தொடரடிங்கா இருக்காங்க, சின்ன மேட்டுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள். மை ஃபாதர், இவர்கள் கியூட்டாக, ஸ்வீட்டாக, நீட்டாக சாவதற்கு ஒரு வழி செய்யும் ஐயா. வாருமையா, 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 தாருமையா, தாருமையா, தாருமாறா, தாருமையா, வீடு பூரா கொசு மருந்து அடிச்சு வச்சிருக்கேன் பாரு. வாருமையா, தாருமையா, வேண்டறதா ஓ சாவுக்கு மட்டும் வேண்ட வேண்டியதுடா. எதுக்கு எங்க சாவுக்கு சேர்த்து வேண்ட? ஏய், அதெல்லாம் முடியாது. ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே டிக்கெட் வாங்கிட்டு போவோம். ஏய், உன் கூட எவனும் சாக முடியாதா? பட என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? நீங்க என்னடா சொன்னீங்க மூணு நாள்ல சாகலாம்னு? இன்னைக்கு என்ன சாகுறமா இல்லையா? டேய், இன்னைக்கு எவன் தற்கொலை பண்ணிக்கிறானோ இல்லையோ, உன் கூட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். தட்ஸ் எ ஸ்பிரிட், யூ ஆர் எ ஜென்டில்மேன். அதிசயம், இங்க எவனையும் நம்பாத. இப்படிதான் சாவ போறேன் சாவ போறேன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க. எவன் சாகுறானோ இல்லையோ, இன்னைக்கு நைட் நம்ம சேர்ந்து சாவலாம். கெட் ரெடி. தட்ஸ் எ ஸ்பிரிட், யூ ஆர் எ ஜென்டில்வுமன். சே, இந்த மூணு நாள் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஆனா என்னால கதிர் இல்லாம வாழ முடியாது. நானும் அவனோட சாக வேண்டியதுதான். என்ன சாக போறியா? அதுக்கு அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுமா? அதுக்கு அன்னைக்கே செத்துருக்கலாமே. அவனை சமாளிக்கிறது போதும், நீ ஒன்ன கூட சமாளிக்க முடியாது. இங்க பாரு, இத்தனை நாள் தாண்டிட்டோம், இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு, எல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். நீ ஒன்ன நம்புறியோ இல்லையோ, கதிர் மேல வச்சிருக்க காதலை நம்பு. பங்களா விட்டு அவங்கள ஓட வைக்கிறதுக்கு மங்களா வரா மாயம்மா, மங்களா வரா. அன்பார்ந்த தற்கொலை பெருமக்களே, இன்றைய பொக்கிசங்களே நாளைய பிணங்களே, இந்த அதிசயராஜ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற ஆயுதத்தை ஒன்னு ஒன்னா எடுத்துக்கங்க. பிளீஸ் டேக் திஸ், பிளீஸ் டேக் திஸ், பிளீஸ் டேக் திஸ்.
என்னடா கத்தி துருப்பிடிச்சிருக்கு. நீ கூட தான் துருப்பிடிச்சிருக்க. புது கத்தியில அத்துக்கிட்டோம்னா இம்மிடியட்டா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இத்து போன கத்தியில அத்துக்கிட்டா செப்டிக்காயாவது கன்ஃபார்மா செத்துருவோம். இப்போ இந்த வாட்சில 12 மணி ஆறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. இது 12 மணி ஆகும்போது 12 வாட்டி டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு வரும். ஒவ்வொரு டங்குக்கும் ஒவ்வொருத்தன் டங்கு வார அருகணும். கையில கால கிடைக்கிறத அத்துக்கிட்டு செத்து தொலைங்கடா. சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. Why you torturing me? பேசியே குள்றானே. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டேக் தட் சவ் செல்ஃபி. கம் ஆன் கம் ஆன். ஓகே தேங்க் யூ. ஃபேஸ்புக்ல லோட் பண்ணோம். எல்லாம் ஒரே டைத்துல அத்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிவ் மீ 5. போடாடே. நோ 5. ஓகே 5 5 5. ஆர் திங் 5. கத்தியில கையனானோ ஆர் திங் 5. ஒரு முடிவெடுத்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கா? இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவானே எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம், எப்படி தற்கொலை பண்றீங்கன்னு பாத்துறேன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? அறுத்துட்டு செத்துட்டா மட்டும் கதிர் ஒண்ணு லவ் பண்ணிடுவானா? என் காதல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலண்ணா. இருக்கு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. சப்ப மேட்டர் தான். என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. இல்ல கதிர் கூட அப்படியே ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம் அவனை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துறேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா. கதிர் என்னை பத்தி என்ன நினைப்பான்? ஒன்னு நினைக்க மாட்டான். ஒன் மேன் ஃபீலிங், அனதர் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் அடிச்ச குவாட்டரையும் முதல்ல முடிச்ச மேட்டரையும் மறந்ததா சரித்திரமே இல்லை. அதனால நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன? இப்போ இத தான் சொல்ற? இல்ல இல்ல இல்ல, ஒன்னி கிஸ் தான். இங்க பார், கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மொமைக்கான் பாட்டு டிவியில வந்தாவே மூஞ்சியை முடிக்குவேன். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையே, ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டோமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இந்த மேட்டரில் போதி தர்மனே இருந்தாலும் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவார். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியலவா? காலில் கூட விழுகிறவா? என்ன மட்டும் ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்தில் நான் அனுப்புகிறேன். வாயில் சென்ட் அடிச்சு ரெடியாரு. என்னது? டேய், நிஷா செத்துட்டாளாடா சொல்றா? ஆட போங்கடா, இதே கேள்வியை தான் அவளும் கேட்குறா. அதப்புறம் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா வளரிட்டு இருக்க, மேட்ரிக் வாடா. அதே தான் அதே தான், அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியுற மாதிரி சொல்றா, கடுப்பே தாதுரா. டைம் ஆச்சுரா, நான் சாக போறேன்டா. எப்பா, உன்னை யாரும் சாக வேணாம்னு சொல்ல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம், நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டாக ஸ்லாகிட்டும். என்னடா பேசுகிற, லூஸ் ஆகிட்டியா நீ? சாவரத்துக்கு மாதிரி மென்டல் ஆகிட்ட போல் இருக்கு. ஹலோ பாஸ், பைத்தி எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்பில் லவ்வே இருந்தது கிடையாதுல்ல. ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தமும் கிடைச்சிருக்காது. அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமாக நிறைவேற்றிக்கும்னு நினைக்கிறாலும் நம்ம. இதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஒரு முத்தம் தானடா, தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா.
இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா, நான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? நான் அவளை அப்படி பார்த்தது இல்லைடா. இப்போ பாரு. டேய், சாவர நேரத்தில் எனக்கு எதுவும் தப்பாக படுதுடா. ஆனால் என்னால் இப்போ இருக்க நம்ப முடியலடா, நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாவணும், ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, இன்னும் ரெண்டு நிமிஷம் தான். இல்லை இல்லை இல்லை, நிஷா நிஷா, நான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி முடிச்சிருவேன்? கருமா அவன்கிட்ட புலப்படாது. பச்சி ஓகேன்னு சொல்கிறா, ஒரு முத்தம் தானடா. அவன் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும்? இப்போலாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறதான்டா ட்ரெண்டு. ஒத்துக்கிடா ஒத்துக்கிடா, நீ முத்தம் மட்டும் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா, ஓகே தானே? ஹலோ, எனக்கு லேட் ஆகுது, வச்சுக்கலாமா வேணாமா? என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற, கொஞ்சம் கியூட்டா நீட்டா குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கம கம கமன்னு போடா, அப்போ தான் கொடுக்குற மொத்தம் கும்முன்னு இருக்கும். போடாடே, சடமண்டிய செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. தெரியுண்டா, நீங்க ரெண்டு பேரும் சத்தியமா சாக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுண்டா. டேய், எங்கடா அந்த பொண்ணு? டேய், அந்த பொண்ணை கொன்னுட்டீங்களா? கொன்னு போச்சுட்டீங்களா? டேய், அந்த பொண்ணை கொன்ன உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்குறது இருக்கட்டா, நீ முதல்ல பல்லு வளக்க பிரஷ வாங்கு. பா, கிட்ட வர முடியல, போய் போல. பா மாப்ள, நீ ரெடியாகு.
நிஷா. பொம்பளை உடம்புனா கேவலமா போச்சடா உனக்கு. இன்னொரு தடவை இவ்வளவு தொட்டு பாரு சங்கத்து. பொம்பளை உடம்பு தொடர்றது உன்ன மாதிரி ஆம்பளைக்கு விதைதான் போச்சு. நான் இருக்கும் போது அவளை தொட விட மாட்டேன்டா. போ சனிய போ. கதிர் வந்த வேலையை முடிச்சுட்டு எஸ் ஆவலான்னு பாக்குறியா? டூ மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். பாரா என்னம்மா உழைச்சிருக்கான்னு. Hard work never fails. டேய் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் 10-12 யமகண்டா ராவுகாலம் பார்த்து லாஸ்ட் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணா, நீ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறியாடா மாமா பையா. படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, இதுதான் நீ எடுக்கிற படமா? நான் சொல்கிறது முதல்ல கேளு. இங்கே நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வரல, அவங்கள சேர்த்து வைக்க தான் வந்துருங்க. அதுக்கு எதுக்குடா என்ன குட்டு வந்த? டே கூறு கட்ட குப்பை விட்டுருந்தா நீ செத்துருப்படா. நீ மட்டும் இது கோஆப்ரேட் பண்ணு, உன்னையும் ரோஸ்மேரியும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஓ தொழிலே அதுதானா? எக்ஸாக்ட்லி. சரி வா. ஏய் நீ சொன்ன மாதிரி ரோஸ்மேரியும் கூட சேர்த்து வச்சிருவீல்ல? சத்தியமா. உன் மேல உன் விக்கு மேல சத்தியமா. வா. வாழ வைக்கும் காதலுக்கும் ஜே காதலுக்கும். டேய் டேய் கண்ணை குத்திராடா. அம்மா 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 பையா ஜே. அப்புறம் மச்சி எப்ப சாகலாம்? சாவும் வேணாம் மண்ணு வேணாம் விட்டு போடா. தெரியும் மச்சி தெரியும். கிரிக்கெட் ஆடணும்னு ஒரு தடவை பேட்டை கையில் எடுத்துட்டோம்னா டெய்லி டே நைட் மேட்ச் தான். டேய் எனக்கு எப்படா மேட்ச்சு? ரிட்டையர் ஆனவங்களெல்லாம் மேட்ச்சில் சேர்க்கறது கிடையாது. டேய் நானும் சச்சின் ஒரே பேட்ச். நீ ஏண்டா டென்ஷன் ஆகுற? உன்னோட மேட்சை நான் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன அனிமல் பிளானட்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணணும். டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பாக டெய்லி நைட் 12:30 ஷோ. சிரிச்சுக்க வைக்கவே இல்லாம. ஓகே கதிர். மாடுலேஷன் மார்கழி மாசம் டாக் மாதிரி ஆயிடுச்சு. வாய்ஸ் மட்டும் இல்லடா வாக்கு கூட மாறிடுச்சு. ட்ரவுசர் பெருசா இருக்கு. கதிர் பேபி ஏன் இந்த பண்ணிங்களோட தண்ணியில உட்காந்துருக்க? நாங்க பண்ணீங்க இல்ல, நீங்க தான் உள்ள பண்ணீங்க. கதிர் ஏன் சொல்லிக்காம வந்துட்ட? என்னது சொல்லாம வந்துட்டானா? எது பாதியில வந்துட்டானா? அதுதான் பாப்பாவோட வாக்கும் டாக்கும் சரியில்லையா? ஏய் மச்சா நான் ரூமுக்கு போறேன். என்னடா சொல்லுங்க நல்லா தானே இருந்தா? ஒரு அபரிதமான கெமிஸ்ட்ரி உண்டாயிருக்கே, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற?
நீ தான் மாமான்னு நினைச்சேன். ஓல்ட் ஜென்ரேஷனே மாமாவா? யாரா? இங்க வாண. உங்களை தான் போங்கண்ணே. என்னடா அண்ணே, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் போயிடுங்கண்ணே. நாங்கள் ஏன்டா வீட்டை விட்டு போனோம்? என்ன ஏதாவது ஃபிகரை உசார் பண்ணுறியா? கெட்ட போல வர மாத்திட்ட அண்ணே. இதானே என்னோட ஒரிஜினல் கெட்டப்பு. உங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் அந்த கெட்டப்பையே போட்டேன். ஓ, அந்த கெட்டப் ஒர்க் அவுட் ஆகலன உடனே நார்மலாக வந்து எங்களை வீட்டை விட்டு ஓட விடலான்னு பார்க்குறியா அண்ணே? சத்தியமாக பேய் உங்கள் கூட இருக்குண்ண. எங்கள் கூட காட்சிலாக தானே இருக்கு, பேயெல்லாம் இல்லையே. அண்ணே விளையாடாதீங்கண்ணே, சத்தியமாக பேய் இருக்கு. யாரா? நீ மட்டும் ஒழுங்கா நடிச்சிருச்சீங்க. கருப்பு சொல்லிட்டு போது நானா? தனியாக உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? வா போய் சாப்பிடலாம். நிஷா சமைச்சு வச்சிருக்கா. பா, நான் வரலப்பா. என்னை கூப்பிடாத, நான் இங்கேயே இருந்துடுறேன். நாளை காலைல மொத வேலையா இங்கேருந்து கிளம்புறேன். நீ வந்தாவா இல்லைனா இங்கே கடந்து சாவு. என்னடா இப்படி பேசுற? இப்போதைக்கு நீ தேவையில்லாம நிஷாவை அவாய்ட் பண்ற. ஏய் பொண்ணாடாவ, பேயிடா. உனக்கு என்னடா தெரியும் நிஷாவை பத்தி? இங்க பாரு, நிஷா பேயிலடா, உன்னை காப்பாத்தின தேவதை. நிஷாவும் நம்ம காலேஜில் தான்டா படிச்சா.
அதான்டா. அப்போ நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணுற. அவனை உன்னை நான் லவ் பண்ண வைக்கிறேன். லவ் பண்ண வச்சு அவன் தற்கொலையை தடுக்கிறான். என்கிட்ட சூப்பராக ஒரு பிளான் இருக்கு. நிஷா வேறடா கதை. உன்னை காப்பாற்றணும்னு அவன் அவளே தரதுக்கு ரெடியாக இருந்தா. பா நிஷா, டிஃபன் ரெடியா? டிஃபன் பண்ணுறியா இல்லை டிப்ளமா பண்ணுறியா? உள்ள சவுண்டு மட்டும்தான் வருது, சாப்பாடு வரமாட்டேங்குது. பசி உயிரை கொள்ளுது. சாப்பிட்டா சாகலான்னு கூட்டு வந்து சாப்பாடே போடாம சாகடிக்கிறாங்க. வர்றாங்க பார் பெரிய தளபதி ரஜினி மம்முட்டி. டேய், எனக்கு இப்ப டிஃபன் வேணும். இருடா டேய், இங்க இருடா உட்கார்ற. மச்சி உள்ள போடா. டேய் ஸ்லாக் டு. ம் ஸ்லாக் டுவா போடா. இங்க என்ன நடக்குதோ இல்லையோ, ஓ மாமா வேலை மட்டும் மங்களகரமா நடக்குது. எனக்கு இப்ப டிஃபன் வேணும். ஐச்சி அலையாத. தெரிஞ்சது மாவு செய்யறா. டிஃபன் இன்னும் ரெடி ஆகலையா? புல் மில்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காட்டா. எனக்கு பயிறு பசியில பேஞ்சிட்டு இருக்கு, உள்ள அதுங்க ரெண்டு மாவு பேஞ்சிட்டு இருக்காங்க. ரோஸ்மேரி, நாம ஃபுல் மில்ஸே சாப்பிடுவோமா? டோன்ட் வரி. வாங்குறீங்க தெரியுண்ட. அந்த காலத்து பசங்களை பத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணை கழட்டி விடலான்னு பாக்குறியா? பச்சை மண்ணுடாவ, பச்சை மண்ணாடாவ. எனக்கு விட்டா கடைசி மண்ணை போட்டுருப்பாடா. செவத்துல தூக்கி அரைஞ்சிட்டா மச்சா. யாரு அவ? உன்னை தூக்கி செவத்துல அடிச்சா? நீ என்ன ஆணியாடா உன்னை தூக்கி செவத்துல அடிக்கிறதுக்கு? ஓ, எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ அழுதுட்டே போயிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணிக்க போறா. தேவையில்லாம அவ சாவுக்கு நீ காரணமாயிராத. இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் உன் கூட வரேன்றா. அறிக்கல போடா.
என்னை அப்போ பார்த்து அவாய்ட் பண்ணல, இப்போ ஏன் என் ரூமுக்கு வர? ரூமை விட்டு வெளியே போ. அப்படிலாம் இல்லை நிஷா. ஒரு தடவை நான் அவன் பக்கத்தில் வரும்போதும் நீ என்னை பார்த்து கோவப்படுற, முறைக்கிற. நான் உன்னை முறைக்கிறேன்? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு முறைக்கிற மாதிரியா இருக்கு? நீ பார்த்து பயந்தோடுற அளவுக்கு ஒன்றும் அட்டு ஃபிகர் இல்லை. நான் காலேஜில் எனக்கும் அஞ்சாறு பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நீ நல்லா தாண்டி இருக்க, ஆனால் நான் உன்னை தொட்டா மாத்திரம் பா வா. ஐய நான் வரலப்பா, நானே வந்து உங்கள்கிட்ட அடி வாங்கறதுக்கா? வா கதிர். I love you, Kadir. Me too. Me too. டேய் கருப்பு, அறிவு இல்லை இதெல்லாமாடா வீடியோ எடுப்பேன்? யோ சுமாரியா, இப்போ தான் சூடு பிடிச்சிருது, இனிமே பாரு மேடமோட பர்ஃபார்மன்ஸை. நீ வா நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நீ வா, அவ மூஞ்ச திருப்பி முதுக காட்டுறேன் பாரு. வாடா. அப்படி கேட்ட முறா கேட்ட முறாங்கற எவிடன்ஸ்னு என்ன விஸ்வரூபம் பார்த்தியா? உள்ள வந்து போறா ஏன் விஸ்வரூபத்தை?
டேய் தயவு செய்து கேட்ட முடியுறா, நாகி நுழைஞ்சிட போது. முன்னாடி வந்துரு, செய்ய மாட்டேன். மறுபடிய கோபுறதுக்குள்ள போ, போய் கதிரை கட்டி பிடிச்சுக்க, முத்தம் கொடுத்துக்க, போ பாரா, போங்கற. என்ன நிக்கிற? என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிற? இவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொத்து விடுறியா? என்ன நீ மிமிக்ரியெல்லாம் பண்ற? அப்ப நீ யாரு? ஆமா, ஏன் ஹெல்மெட் போட்டிருக்க? தலைக்கவசம், உயிர் கவசம். ஏன் கதிர் வேணும்னே தோக்குறா? தோக்குறேன். நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன செய்ய போறான்னு தெரியலையே. இந்த கேமை மட்டும் நான் வின் பண்ணிட்டேன். நைட் முழுக்க கதிர் என் கூட தான் இருக்கணும். ஏன்டா மச்சான், நம்மள கூட இருக்கணுங்கற? நம்மள இல்ல பாஸ், உங்களை நான் கிளம்புறேன். எனக்கு தெரியாம என்ன சைலண்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. நிஷா, ராணிய வச்சு ராஜாவ இப்படித்தான் வெட்டணும். ஏண்டா நிஷாவை தொட்ட? ஏண்டா காத்துக்கருப்பு, என்னடா அது சத்தம்? திருவிழாவில் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. ஒரு ராணி அஞ்சு சிப்பாங்க சுத்தி வளைச்ச ராணி என்னடா பண்ணும் சொல்லுங்கடா. ஆனா ரெண்டு பாத்துட்டு வரும். ஐயா நான் வரலப்பா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ எப்போ? டேய் டேய், சின்ன பயடா நீ, அதான் சின்ன சவுண்டு கேட்டர்றாகிற அதிசயம். உன் தைரியம் வருமாடா? நான் அடிச்சா, ஹே நான் அடிச்சா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம். மாப்பிள்ள இன்னைக்கு செத்தான்டா. யாரு? நீ தான்டா. யாரா? கரண்ட் கம்பியில மாட்டின காக்கா மாதிரி கர கரன்னு கத்துனது யாரு? ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா ஆளாளுக்கு கத்துவீங்களா? நாமெல்லாம் பேயிங் கெஸ்ட்.
இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்துறா எப்படி? யாரா? யாரு? நான் இல்ல நிசாதா. என் செல்ல குட்டி சாந்தஸ் ரூபினி மாதிரி சைலண்டா செஸ் விளையாண்டுட்டு இருக்கா, அவளை போய் கத்து நான் குத்துறான்னு இருக்கேன். என் செல்ல குட்டி நீ அம்மா கத்துன? I will understand. இந்த கதிர் பையன் உனக்கு முத்தா கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா? முத்தம் என்னம்மா முத்தம்? நான் மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். ஏண்டா ஏன் என் செல்ல குட்டியை ஏங்க வைக்கிற, தாங்க வைக்கிறேன்? பச்சை மண்ணுடா. I joined you. அம்மா கம் கம் க்ளோசர், கம் க்ளோசர். ஏய் ரெண்டு பேரும் கிஸ்ஸ கொடுத்து கிங் ஃபிஷர் ஃப்ளைட் மாதிரி பறங்கடா. உங்க மண்மத கதவை திறங்கடா. டேக்க பாருங்கடா. கம் ஆன். என்ன பாட்டுடா பாடிட்டு வந்த? வேட்டைக்கார படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்டேன். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு பாயாசம் பண்ணிருக்கேன். சீக்கிரம் வாங்க, சூடாறிட்டு போகுது. நேத்து வாங்கினதே இன்னும் ஆறலடா. இவ பாயாசம் ஆயிடுச்சு சொல்றாளடா. டேய் பாயாசமாண்டா, ஒரு பாயாசத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத, கொத்திக்கிட்டு. இப்ப என்னடா பண்றது? நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. ஆனா நீங்க யாருமே நான் சொன்னதை கேக்கல.
இதுக்கெல்லாம் ஒரே வழி, லெட்ஸ் கோ அண்ட் மீட் ஹர். யாரா? மாயம்மா. எடுத்துட்டு நினைச்சு கோபால் வர்மா. I will kill you man, go away. I like him. ஸ்கைப்ல கொண்டாட்டி கிட்ட தான் பேசுவாங்க, இவன் பேய் கிட்ட பேசுறா. ஏய் யாரு கிட்ட? இவன் காட்டுன காட்டுல அது அவன அந்த காட்டு காட்டுது. I'm coming for you. I am waiting. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பேய் ரொம்ப வயலண்டான பேயா இருக்கணும். ஆமா, வெரி டேஞ்சரஸ் பேய். சோ இட் நீட் சம் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ். டேக் தி ஹோலி வாட்டர். ஹோலி வாட்டரா? இது சாதாரண தண்ணி இல்ல. என்ன சாமி கள்ளச்சாராயமா? அந்தம்மா சுண்டை கஞ்சி காய்ச்சறாங்க, நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்களா? யோ, இது ஒரு புனித நீர். உலகத்துல உள்ள எல்லா ஆறுகளிலிருந்து ஒவ்வொரு சொட்டா சேகரிக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட நீர். ஏமா சுந்தரி, எடுமா அந்த முந்திரி. நிஷா, நிஷா, ஹே, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா? காமெடியா ஒருத்தனை உட்கார வச்சிருக்கீங்க, யார் இவன்? என்னப்பா பேய் ஒரு நீங்க பச்சை மன ஒரு பொண்ணு தான் வந்து நிக்குது சார். அதுல ஒரு சின்ன பிரச்சனை, அவங்கள யாராவது தொட்டாதான் பேய் வரும். தொட்டா பேய் வருமா? ஒரு பொண்ணை தொட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு பொண்ணை தொட்டா பேய் வரும்னு இப்பதான் தெரியும் எனக்கு. நம்மள மாதிரியே கவனம் போட்டுக்கல, யாராவது ஒருத்தர் போய் தொட்டுடுவாங்கப்பா. போட போய் தொடுறோம்.
never seen a mother like me. Come on, bro. Come on, bro. You can do it. Nice catch, you. நீ மட்டும் சோத்துல உப்பு போட்டுங்கிற பையா தான் இப்ப எங்க அடி பார்க்கலாம். எங்க கோபால் சார் இருக்காரு. Take the human. Take the holy water. ப்ரொபர் சார் குடிங்க சார். அவர் கத்துக்கிட்ட மொத்த விசையை இறக்கி உன்னை எப்படி வரார் பாரு. கோபால் சார் செம்மையா டியூன் ஆகி வந்திருக்காரு. மொத்தமா ஊத்துறா ஊத்துறா பயப்படுது இல்ல மொத்தமா ஊத்தோட்டுறா மொத்தமா ஊத்தோட்டா. தண்ணீர்ல பரவாயில்ல நம்மகிட்ட மந்திரிச்ச முந்திரி இருக்கு. முந்திரிடுறோம் கோபால் சார். கொக்கா எதுக்கு அந்த முந்திரிய கோபால் வருமா என்ன தாண்டி பேய் வருமா வருமா வராது வருமா வராது கோபால். எவ்வளவு நல்ல சாமியார் இவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டா. ஏமா ஸ்ட்ராங் லேடி ஐ எம் ஏ ஓல்ட் பாடி பாத்துமா பாத்து. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அக்கா கேக்குறாங்கல்ல சொல்லுடா. ஐயோ நான் சொல்ல மாட்டேன் போடா. நிசா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏய் டக்குனு சொல்றா நிசா. ஏய் உனக்கு பேய் பூச்சி இது. எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? பின்ன எனக்கா பிடிச்சிருக்கு? ஆமா உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. என்னையெல்லாம் அடிச்ச பாரு அடி மரண அடி. காதுக்குள்ள ஒயிர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பேய் எப்படியாவது ஓட்டிடலான்னு. ஆனா எல்லா பிளானும் மொக்கையாயிடுச்சு. இப்போ இந்த பேயை துரத்துறதுக்கு என்னதான் வழி? நான் கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஏய் அடிச்சே கொன்றுவேன். ஐடியா கொடுக்குறான் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டேக் திஸ் மை ஓன் ஹேண்ட். ஏய் போனை கொடு அண்ணா. அதிசயம் ரோசை பின்ன இருக்கே. ஒண்ணு இல்லண்ணா நமக்கு தெரிஞ்ச பேய்க்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அதை எப்படி நான் துரத்தலாம்? இன்னைக்கு நைட்டு அந்த பேய நான் ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுது மட்டும் பா. ஐ லெக் பீஸ். ஏய் ஸ்டூபிட் கீப் இட். பேய்க்கா வாங்கி வச்சிருக்கேன். ஓ இதெல்லாம் பேய்க்கு படையலா? இதெல்லாம் சரி. இதனடா அப்பாஸ் போட்டோவை கொண்டு வந்து நடுவில் வச்சிருக்க? நான்சென்ஸ். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜாக் லண்டன் டிவி ஆர்டிஸ்ட். ஓ நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா பேய்க்கு கூட உள்ளூர்காரன்னா பிடிக்காது வெளியூர்காரனா தான் பிடிக்கும். அதுக்காகத்தான் இவனை வச்சிருக்கேன். எப்படி? ஓகே ஆவி பேய் இதெல்லாம் நிஜமா? இங்கே வர இருக்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா சொல்ற பேய் இருக்குது. இருக்குது இன்னைக்கு அந்த பேய்க்கு இருக்குது. நான் சரக்கடிச்சதுக்கு அப்புறம் என் வயலன்ஸ் நீங்க பார்த்தது இல்லல்ல படுபயங்கரமா இருக்கும்.
ஆவியாகி நாம நாலு பேர் மேல ஏறி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு இவன் மேல ஏறி அதை ஏறி ஏறி நம்ம மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவாசைக்கு ஒரு முடிவு கட்ட ஒண்ணு அது இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். கண்டிப்பா அதுதான்டா இருக்கும். ஏ கருப்பு, இந்த அதிசய ராஜ் ஆக்சன்ல இறங்க போற, கேமரா ஆன் பண்ணு. ஆர்டிஸ்ட் ஸ்டடியா ஆக்சன், கம் ஆன் கம் ஆன், பிக் அப் பிக் அப், டேக் அப் டேக் அப், டச் அப் டச் அப், கட்டி புடிடா. அட சொன்னா கேள், கட்டி புடி, சமய கட்டல மட்டும் நல்லா புடிக்கறியல கட்டி. பேய் வந்ததுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு ஓடிராத. இதெல்லாம் நல்லா பேசு, அட பேய் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்கி தூக்கி வீசு. மிஸ்டர் அதிசயம், எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்ப நான் புரோக்கரா இல்ல நீங்க புரோக்கரா? இப்ப அதுவாடா முக்கியம். ஏமா ரொம்ப நேரமா டச் அப்ல இருக்காங்கமா, சீக்கிரமா வா. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஏன் செல்ல குட்டி, ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? தெரியலையா? இல்ல இல்லையா? டேய் எங்கடி இருக்க, எவ்வளவு லேட் ஆகுது, எவ்வளவு டைட்டா கட்டி புடிச்சிட்டு இருக்காங்க, ஏன்டி வர மாட்டேங்கிற? தைரியம் இருந்த வாடி வாடி, நீ ஆனாலும் பாத்துறலாம். ஒரு பெக்க போற போடுற, ஒரு பெக்க அந்த பேய் நினைச்சாத்தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்? உயிரோட இருக்கிறவனே நான் அடிச்சா செத்து போயிருவான். ஏற்கனவே இது செத்து பேயா சுத்திக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகுதோ பாவம். வந்துட்டியாக்கா, தம்பி ஒரு பேச்சுக்கு தாக்கா கூப்பிட்ட, அதுக்காக அதுக்குள்ளே வந்துட்டியாக்கா. தம்பி மேல அவ்வளவு பாசமாக்கா. என்னதான் பேசக்கூடாது.
நானா அந்த ஆவியானு கதிர் ஏந்திரி என்ன பிரச்சனை உனக்கு எப்படி இருந்தா தெரியுமா? அவ சாவணும் தான் இங்க வந்த அவதான் என்ன வாழ வச்சா. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா கூட வாழணும். பொண்ணுதானடி நீ, உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்கிய, உனக்கு தெரியலையா? அதுக்கு பெசம அவளை கொன்னு. எப்படி முதல் முத்தம் கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்பெஷல்ல? கண்டிப்பா இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. டேய் யாரா நீ? டேய் யாரா நீங்களா? டேய் சொல்லிட்டே இருக்கேன். டேய் ஏய் கருப்பு, இது நடந்த பண்ணி எங்க இருந்த? இது நடக்கும் போது 10 நாள் நான் ஊர்லயே இல்ல.
வாட்ச்மேனும் ஓனரோட ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க எல்லாரையும் உள்ளே விட்டு இவனும் குஸ்ட்டு மட்டையாயிட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சா? ஏதாச்சும் பார்த்தியா? போலீஸ்காரனுங்க எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆ, ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரு மொபைல் மட்டும் இருந்துச்சு. எத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நாளாக தண்ணியிலே இருந்தனால வேலை செய்யலை. அந்த மொபைல் எடுத்துட்டு வா. எப்பவும் போல பிரச்சனை ஒண்ணு இருக்காது. இல்ல, நான் பார்த்தேன்ப்பா, சப்ப பசங்க அவனுங்க. ஏய், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் தான் 3 மாதத்துக்கு எதுவும் வேணான்னு சொன்னார்ல. விட்ரா, பார்த்துக்கலாம். சரிதா, விடுப்பா. நாம் லாஸ்ட்டாக ஏறணுமே அந்த ஊர் தானே? லாஸ்ட் டைம் பண்ணமே, நான் ஃபிகருப்பா. அந்த மாதிரி இருக்குமா ராஜி? இது அதை விட செம்ம ஃபிகரு. என் விக்கு எவ்வளோ பரவாயில்லடா. என்னடா விக்கு இது? ஒரே நம்ம நம்ம நம்மனு குடைச்சலா இருக்கு. உன்னையெல்லாம் பார்த்து ஃபிகர் நினைச்சாங்க வந்தானா? எவ்வளோ வெறுப்பிடிச்சிங்களா இருப்பாங்க. கருமம். இன்னைக்கு மாத்திரம் அவனுங்க வரட்டும். அவனுங்களுக்கு 20 மச்சி. நிஷாட்ட சொல்லிட்டல்ல? நான் சொல்லிட்டேன்டா, ஆனால் ஆல்ரெடி அவள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. நீ போய் பேசு. ஓகேடா. நீ ஒன்றும் ஒரி பண்ணாத. இன்னைக்கு மட்டும் அவங்க வரட்டும், நான் என்ன பண்ணுறேன் பார். அவங்க ஒன்றா பண்ணாமல் பார்த்துக்கிறா. டேய், முதல்ல இந்த கருமத்தை மாத்திரா தலையெழுத்து. நிஷா, எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் வேற மாதிரி இருக்கு. என்னடி நிஷா, பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியல கதிர். Thank you.
ஆ